விருப்பமா இருக்கும். அப்பாவோட நாங்கள் இருக்கணும் போல ஒரு மாதிரி. அப்போ நீங்களும் வந்து அவரு அவருடைய அனுசரிச்சு அன்பா போகணும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் நாவல்காடு வரணி என்ற இடத்துல நிற்கிறோம். இந்த இடத்துல நாங்கள் ஏன் வந்திருக்கோம் என்றால், நீண்ட நாட்களாக ஒரு அக்கா அவரால் ஃபோன் பண்ணி காய்ச்சி கொண்டிருந்தவா, ஒரு உதவி கேட்டிருந்தவா. இப்போ இந்த நாட்களில் கூட நமக்கு ஒரு உதவி செய்யணுமென்ற ஒரு மனதில் ஒரு உணர்த்தல் வந்திருக்கிறேன். ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னும் எங்களுக்கு ஏன்மில்லை ஒரு அக்கா அவரால் சபை மூலமாக ஒரு சிறிய உதவி செய்திருந்தவா. அந்த உதவியில் ஒரு சிறிய ஒரு பகுதி எடுத்து இந்த அக்காவுக்கு உதவி செய்து அவாவே இந்த வழி மக்களுக்கு அதை காட்டுவோம்னு அவளுடைய தேவைகள் கொஞ்சம் நிறைய இருக்கிறது. அப்போ இந்த நாட்களில் அவளுடைய நான் போய் வெறுங்கையோடு சந்திக்காமல் இந்த நாட்கள் அவள் சந்த அந்த பணத்தை கொடுத்து அவளுடைய அவள் வெளி உலகத்துக்கு காட்டுவோம்ன்ற ஒரு நோக்கத்தோடு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். அவாவை நாங்கள் போய் சந்திப்போம். அவளுடைய சூழ்நிலைகள், அவளுடைய பிரச்சனைங்க என்ன மாதிரி இருக்குன்றதை நாங்கள் போய் நாங்கள் சந்தித்து கொள்வோம். இதுதான் அந்த இடம் சாமர குளத்தில் நிற்கிறோம். அந்த அவள் அந்த இடத்துக்கு தான் நிற்கிறோம். நாவற்காடன் இடத்துக்கு தான் நிற்கிறோம். அவன் அந்த இடத்துக்கு அந்த ரோட்டாக தான் போகணும். சரி, இந்த இடத்த தான் போகணும். இது என்னுடைய ஒரு முதலாவது ஒரு பதிவாக இருக்கிறது. இல்லை ஏதாவது சரிபிழையில் ஏதாவது இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க. இந்த இப்படியான வீடியோ பதிவு ஒன்று நான் செய்யலை. இந்த அக்கா வந்து இன்னும் நீண்ட நாட்களாக கோல் பண்ணி காய்ச்சி கொண்டிருக்கிறோடைய நான் வந்து இன்றைய நாள் நான் அதை திரும்பியும் ஒரு கெல்பாக செய்யணுமென்றதுக்காக இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நாட்களில் இந்த ஈஸ்டர் நேற்று குட் ஃப்ரைடே போச்சுது. அது ஆண்டவர் நமக்காக சில நன்மைகளை செய்திருக்கிறார். இந்த நாங்களை நாங்களும் ஏதாவது நன்மையை செய்யணுமென்ற நோக்கத்துக்காக அந்த அக்காவுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும். அநேகர் வந்து உதவிகள் இன்னும் பெற்றுக்கொள்ள முடியலைன்னு அந்த அக்கா சொல்லியிருந்தா. மற்ற எங்களுடைய பிரதமர் வந்து செய்கிறவங்க அவள் கூட இங்கே இல்லை. ஆக்கள் தம்பி அங்கே ஒரு இடத்துல நிற்கிறப்ப சந்திக்க முடியலை. அப்போ இந்த அக்கா என்னை கேட்ட உதவியின்படி நான் போய் அவள் சந்தித்து என்ன அவள் இந்த சூழ்நிலையை நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். மறக்காமல் எங்களுடைய வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது நம்ம எங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குமெண்டு சொல்லிக்கொண்டு நான் அந்த வீடியோக்குள்ளாக போகலாமா? போய் நாங்கள் பார்ப்போம். சரி, நான் சொன்ன அந்த அக்கா வந்து எங்களோட கோல் பண்ணி காய்ச்சிருந்தவா. இவா என்ன பேர் உங்களுக்கு? விசாந்தினி. விசாந்தினி என்ன, எத்தனை பிள்ளைகள் இருக்கு உங்களுக்கு? மூன்று பேர். மூன்று பேர் இருக்கணும் மேடம். மூன்று பேர் இருக்கணும். இப்போ ஒரு ஆள் இல்லை, ரெண்டு பேர் நிற்கணும். ஒரு ஆள் வீட்டுக்கு பணத்துக்கு வேணும். காய்ச்சலா? உங்களுக்கு சுவாமா காய்ச்சல் மருந்து? ஆ, இப்போ அக்காவுடைய கேள்வி என்றால் ஒரு கிணறு தான் இதாக இருக்கேன். இப்போ உங்களுக்கு தண்ணி தான் பிரச்சனையாக இருக்கும். மூன்று மூணு பள்ளிக்குளம் போகிறோம். ரெண்டு மாடு மாடு நிற்கிது. அதுக்கு தண்ணி தண்ணி வைக்க வச்சிருக்கேன். மாடு கூட தண்ணி குடிக்கல. தண்ணி இன்னும் தண்ணி குடிக்கல. பக்கத்தில் தண்ணி வைக்கிற தண்ணி கொண்டு வைக்க காலமாக வைக்கணும். மாதிரி வந்து நேரம் மூன்று நேரமும் வைக்கணும். மாடு இதுல நிக்கிற மாடு ரெண்டு. இதா மாடு? உங்களுக்கு மாடு? இது அங்க உங்களுக்கு யார் தந்தது? அறக்கட்டால சந்ததான். மாடு என்ன வேணும் தர வேண்டும்? இப்ப மாடு இதுக்கு தரேன். நல்ல மாடு வேணும். இப்ப கண்டுதான் அது கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா இல்ல நல்ல பிரயோசனம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப உங்களுக்கு முக்கியமா ஒரு கிணறு உண்டு. முதல் என்ன சொன்ன வெளியால போய் இங்க குளத்துல போய் குளிக்க யார் தாண்டது? இவா வா, இங்க கொண்டு போனீங்க குளத்துக்கு? பள்ளிகள் தூக்கி போட்டாங்க. கவனமா இருக்கும். உங்க இருக்கு குளம்? இருக்கிற வீட்டுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் தூரத்துக்கு போகணும். நீங்க குடிக்கிற தண்ணி இருக்கிறது 500 மீட்டர் ஒரு மேல கூட 500 மீட்டர் கோயிலும் அப்போ உங்களுக்கு கஷ்டம். ரெண்டு பிள்ளைய மூன்று பிள்ளைய சின்னாக்களோட இருந்து உண்டு. அப்போ கஷ்டம் தானே என்ன? இப்போ முக்கியமாக உங்களுக்கு ஒரு கிணறு ஒன்று இடிச்சு தந்துவிட்டா பெரிய ஒரு உதவியாக இருக்கும். தண்ணிக்காக தான் செய்ய கஷ்டப்பட்டு வீட்டில் இருக்கிற தண்ணி வந்து குடிக்க வசதி இல்லை.
மாங்காலவா கூட வெள்ளி மீன் கேளாது வெள்ளி மீன் போட்டு கொப்பளிக்க பயன்படுத்தப்படும் சட்டி வரவள வேணாம் சமைக்கலாம் குளிக்கலாம் பிள்ளைகள் நோடு போல்கள் போகணும் விலங்குகளுக்கு தண்ணீர் குளிக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு தண்ணீர் எல்லாத்துக்கும் தண்ணியாக பிரச்சனையாக இருக்குது பல இடங்களையும் கேட்டும் இதே மாதிரி வந்து குழாய் கிணறு தெல்லாம் தெல்லாம் அவங்களும் செய்து தரணும் இல்லைதான் வேணா கஷ்டமாக இருக்குது சரி நீங்கள் ஒரு கஷ்டப்பட கவலைப்பட எங்கோ இந்த நாட்கள் மேல நாங்கள் இப்போ ரெண்டாள் இந்த ஆண்டவருடைய அந்த நேற்று அந்த மறித்த நாள் அந்த நாள் நாங்களை கூட மேலே அது எங்களுக்கு ஒரு ஆண்டவர் செய்த ஒரு சந்தோஷமான நாளாக தான் இந்த நாட்களோடு நான் இதை மேலே இது நான் செய்கிறேன் எங்களோட சகோதரங்கள் பகிஸ்தான் அவையே செய்கிறவரும் அவர் கூட இங்கே இல்லை அவர் மன்னாரில் நிற்கிறார் அவர் கூட இங்கே வந்து இதை செய்கிறதுக்கு நேரம் இல்லை மன்னார் அங்கே இங்கே தான் அவர் சந்திக்க மாட்டேங்குது அப்போ வந்த கட்டத்தில் நானும் வந்து உங்களோட இந்த வீடியோ பதிவை போட்டுட்டு மக்களுக்கு உங்களை வழியால் காட்டுவோம்ன்றதுக்காகத்தான் நானும் இதை வந்து வீடியோ பதிவு செய்கிறோம் பாப்போம் அங்கே மக்கள் வந்து எப்படி இந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு நிச்சயமாக உங்களுக்கு படத்தில் தண்ணி குழாய் கிணறு அடித்தா நல்ல தண்ணி மருந்து அடையணும் நல்ல வெள்ள சுத்தமான தண்ணி மருந்து அடையணும் ஆ இருக்கு எங்களை மட்டும் மட்டும்தான் தண்ணி பிரச்சனை இந்த மட்டும் மட்டும் மற்ற இடங்களும் இந்த ஏரியாவில் 285 குடும்பம் இருக்கு 285 குடும்பம் மட்டும் எங்களை ஆக்கினர் தான் இருக்கு அப்போ இப்போ என்னென்னா இப்போ உங்களோட கணவன் வந்து என்ன சொல்லுங்க அப்போ இப்போ அவர் எங்கே இப்போ அவர் கிளிநொச்சி கிளிநொச்சியில் இருக்கிறார் அவர் வந்து உங்களோட வந்து இருப்பார் ஓ கொஞ்சம் வேளாளர் தான் வந்து கலைத்தான் வந்து இருப்பார் அண்ணா என்ன பேர் அவர் நீங்களாம் பராமரிக்கும் ஆ என்ன செய்கிற அவர் வந்து நீங்கள் ஒற்றுமையாக இருந்து அவரோட பராமரித்து நல்ல மேலே அவர் வந்து உங்களோட இருக்கிறது உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் என்னங்க பிள்ளைகளோட வயிற்கால வாழ்க்கைக்கு அவருக்கு கூட இருந்தா தான் பிள்ளைகளை குறித்து ஒரு கரிசனை இருக்கும் அப்பா அந்த பாசம் வரும் ஒரு கரிசனை இருக்கும் அவருக்கும் அந்த பிள்ளைகளை பார்க்கணும் கொள்ளுவோம்ண்டு இப்போ அவரால் எனக்கு வருமானம் இல்லை அவரை நான் பார்க்கணும்ண்டு நீங்கள் அப்படி விட்டுட்டு இருந்தால் மேலே அது ஒரு தவறாக தான் இருக்கும் எனக்கு பிள்ளைகின்ற எதிர்கால வாழ்க்கைக்கும் மேலே நீங்கள் வந்து ஒன்றாக இருந்து என்ன உங்களுடைய கஷ்டத்தை வருகிற துன்பத்தை எல்லாத்தையும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாக இருந்து அதை மேற்கொண்டால் தான் மேலே உங்களோட வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும் அப்போ நீங்கள் அப்படி நீங்கள் பார்க்காங்க அப்போ அவரை யார் பார்க்குறது அம்மா அப்பா இருக்கிறவங்க அவர் அம்மா அப்பா இருக்கிற அப்போ இப்போ அவர் வந்து வயசு வந்த ஆள் இல்லைடா மாளான இப்போ அவரை நீங்கள் கொஞ்சம் நல்ல மாதிரி பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருந்தால் என்ன இந்த நீங்கள் கூட இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருந்தால் கூட நீங்கள் கூட என்னென்னால் மனைவி உங்களோட பிள்ளைகளை நீங்கள் விட்டுட்டு நீங்கள் வந்து தனிமையில் இருக்கிறது வந்து அம்மா அப்பா கூட இருக்கிறது கூட நல்லா இல்லை நீங்களும் அந்த கெட்ட பழக்கங்கள் ஏதாவது மேலே இருந்திருந்தால் அதுபோல் குறைச்சி கொண்டு மேலே உங்களோட பிள்ளைகளுக்காக உங்களோட மனைவிக்காக உங்களோட குடும்பத்துக்காக வந்து நீங்கள் சேர்ந்து வாழ்ந்து உங்களோட வருகிற அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றாக இருந்து மேற்கொண்டு வரைக மேலே அது உங்களுக்கு கடவுள் கூட ஒரு உதவி செய்வார் என்ன அப்போ நீங்களும் அப்போ அதை அம்மாக்களோட இருக்கணுமெண்டு நீங்களும் விரும்பாதீங்க உங்களோட பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள்லாம் அவங்களுக்கு கூட விருப்பமாக இருக்கும் அப்பாவோட நாங்கள் இருக்கணும் கொள்ளணுமெண்டு அப்போ நீங்களும் வந்து அவர் அவரோட ஒரு அனுசரித்து அன்பாக போயிருக்க உள்ளது நல்லா வேறுமே நான் பார்ப்போம் உங்களுக்கு ஒரு கிணறு தண்ணி வசதியை வந்து பார்க்குற மக்கள் எப்படியாவது உதவி செய்வாருன்ட்டு நான் நம்புகிறேன் மற்ற இப்போ இந்த நாட்கள் எப்படி உங்களை சாப்பாட்டு விஷயங்கள் எப்படி போய் கொண்டிருக்கு சாப்பாடு விஷயங்கள் எல்லாரும் பத்துக்கு அரிசி கொடுத்தவன் அப்போ இங்கே அரிசி தந்தா இப்போ காய்ச்சல் தானே கிழமையாக சாப்பிடே இல்லை அது அம்மா சித்தி அப்படி அந்த சாப்பாடு கொண்டு சமைச்சி போட்டு கொண்டு தாராங்க சாப்பாடு எல்லாம் சாப்பிடுவேன் அம்மா இருக்கிறா உங்களுக்கு என்ன அவங்க பக்கத்தில் இருக்கு அம்மா வந்து உதவி செய்கிறவா ஆ உங்களுக்கு ஜிஎஸ் கூட இந்த லெட்டர் ஒன்று தந்துருக்குறாரு உதவி உதவி செய்ய செய்ய சொல்லி உங்களுக்கு லெட்டர் தந்திருக்கிறார் ஜிஎஸ் என்ன ஆ உங்களுக்கு தண்ணி இப்போ இன்றைக்கு இந்த இடங்கள்ல உங்களுக்கு இப்போ தென்னையில் அன்னைக்கு தேங்காயில் தேங்காயிலுக்கு உங்களுக்கு தாராளமாக தேங்காய் இருக்குது என்ன அந்த தேங்காயை எடுத்து வீட்டு கூட நீங்கள் இன்னும் எடுத்துக்கொள்ளலாமே என்ன மற்றது மாடு நிற்கிற இந்த இடத்துல மாடு வளர்க்குறது உங்களுக்கு வசதி பெரிய காணியாக இருக்குது மாடை நீங்கள் அதை பராமரித்து நல்ல பெரிய காணி இருக்குது உங்களால் வழியாலையும் கட்டிக்கிட்டு வந்தீங்க அதில் இருந்து வருமானத்தை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் தண்ணி தான் இப்போ உங்களுக்கு முக்கியமான ஒரு தேவையாக இருக்குது என்ன இந்த வீடு கட்டிக்குள்ளதும் தண்ணி பிரச்சனையாக இருந்தது பக்கத்தில் அந்த 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 வீட்டை தான் தம்பி ஏ வீடு கட்டுறது இந்த தண்ணி சரியா இல்லை உளுத்து கொட்டை இந்த தண்ணி கட்டவும் அப்படியே கிணறு இல்லை
சரி ஓகே அப்படி உங்களுடைய கஷ்டங்கள் சூழ்நிலை மாறுறதுங்கள இப்போ பார்க்குற மக்கள் இந்த பிள்ளைகளுக்காவது ஒரு நல்ல ஒரு உதவி செய்வாரன்ட்டு நான் நம்புகிறேன். கிணறு இடிக்கு உங்களுக்கு வந்து அப்போ வந்து கிணறு வந்து நார்மலாக ஒரு இடிச்சு அந்த ஒரு கைப்பம்மை போட்டதை கண்டா கூட ஓகேண்ணா இல்லை சத்தம் போடக்கூடாது என்ன கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் சிறம் முன்னிட்டு எங்களுக்கு ஒரு அக்கா ஒரு ஆள் உதவி செய்திருந்தவா ஒரு சேர்த்து மூலமாக அங்கே சாப்பாடு கொடுக்க சொல்லி அதுலேருந்து ஒரு சிறிய ஒரு பகுதியை நான் மிச்சமாகத்தான் உங்களுக்கு நீங்கள் அத்தனை நேரம் என்னோட கால் பண்ணி காத்திருக்கீங்க அப்போ நாங்கள் வரையக்கில் வருங்கையாக வரக்கூடாண்டக்காக உங்களுக்கும் பிள்ளைகள் இருக்குது ஏதாவது இந்த நேரங்களில் சாப்பாட்டுக்கு ஏதாவது பிரியோசனமாக இருக்கணுன்றக்காக தான் இந்த சிறிய ஒரு பணத்தொகையும் அதுலேருந்து ஒரு மிச்சமாக கொண்டு வந்துருக்கிறேன். இதில் அவள் தந்துருக்குறான் அந்த எங்கள் ஜெர்மனியில் இருக்கிற ஒரு அக்கா தான் தந்துருக்குறான் அவனுடைய நம்பர் வந்து கடைசி நம்பர் 5067. அப்போ அந்த ஜெர்மனிலேருந்து தந்த அக்காவுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிறது இதில் வந்து அதில் ஒரு 10,000 காசு தான் அவள் அதில் இருக்குது அவங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்போ அவன் சார்பாக நானும் அதான் அந்த அக்காவுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கொள்கிறேன். இந்த சூழ்நிலையில் இந்த நாட்களில் அவருக்கு நீங்கள் செய்த நீங்கள் அனுப்பின பணம் வந்து இந்த நாட்களில் மேலே அவருடைய அந்த பஞ்சம் பசியை போக்குறதுக்கு அது ஒரு திறவையாக இருக்குமென்றதை நான் நம்பிய வாட்டை கொடுத்துருக்குறோம். சரியான காரியங்களை பயன்படுத்தி கொள்வான்றதை நான் நம்புகிறேன். சரி அவனுடைய அந்த கிணறு அந்த தண்ணி இந்த சூழ்நிலை இந்த இடங்களை ஒரு பார்த்து கொண்டு போவோம் என்ன சரி போவோம் அப்படி தண்ணியால இப்படி கலர் மாறி அப்ப இந்த தண்ணிய ஒண்ணு என்னதுக்கு இந்த தண்ணி எடுக்கணும் என்ன அப்ப அக்காக இந்த தண்ணியை தான் ஒரு உதவி கயிறே கலர் மாறிட்டு அப்ப பெரிய இடம் இருக்கு மாட்டு ரெண்டு மாட்டு கம்பிங்க இந்த மாட்டு கம்பியை பத்தி நீங்க என்ன நினைக்குது இதை வச்சா நீங்கள் நல்ல ஒரு வளத்தை உருவாக்கி கொள்ளலாம் இந்த நாட்கள் மாடை வச்சு நீங்கள் ஒரு மாதிரி உருவாக்கி கொள்ளலாம் பார்த்து கொடுத்தா அப்போ இதான் அந்த அக்கா இருக்கிற வீடு என்ன இந்த வீட்டை எல்லாம் இதை காட்டி திட்டமாக உங்களுக்கு திட்டமாக கட்டி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை என்ன வீடு ஓகே நல்ல வீடு மற்றது பாருங்க அக்காவுக்கு நிறைய தண்ணியெல்லாம் நிற்குது என்ன இந்த தண்ணியெல்லாம் வச்சு நீங்கள் அதிலேருந்து தேங்காயில் எடுத்துக்கொள்ள முடியும் பாருங்கிற தேங்காயில் நீங்கள் வழி அழகாக கொடுக்கலாம் வேணும் பிரயோசனம் பெறக்கூடிய இருக்குமே இன்றைய நாள் வந்து அவளுடைய இடத்தை நாங்கள் காட்டிக்கிறோம் அக்கா கிட்ட உதவிகள் எல்லாத்தையும் நாங்கள் உங்களோட இதில் பதிவு செய்திருக்கிறோம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களில் வந்து யாராவது நீங்கள் அவாக்கு உதவி செய்வோம் வேண்டும் முன்வருவோம் வேண்டா என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணி அவருக்கு தேவையான இந்த கிணறு வசதிகளை உதவி செய்யலாம் என்றதை உதவி செய்வீர்கள் என்ற ஒரு நோக்கத்தோடு இதில் பதிவு செய்கிறோம். இந்த வீடியோ நாங்கள் முடித்து கொள்ள போகிறோம். வீடியோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ
இன்னும் ஒரு புதிய வீடியோ மூலமா உங்களை சந்திக்கும் நான் பிரகீதன் பாய்.